வணக்கம். என் பேர் சுமதி. வாமூர் வந்து வந்திருக்கிறோம். சுபாசினி மேம் வந்து முதல்ல பார்த்துட்டு இருந்தேன். தலையரசி காயத்ரி அவங்களுக்கு இங்கே தான் குழந்தை பிறந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தேன்னு சொன்னாங்க. மேம் சுபாசினி மேம் தான் பார்த்தோம். எனக்கு வந்து கர்ப்ப பிரச்சனை, ப்ளீடிங் போயிட்டு இருந்தது, நிறையா போயிட்டு இருந்தது. மாத கணக்கில் ஒரு 3 மாதம் அளவில் போயிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் காயத்ரி கலை அந்த டாக்டர்கிட்ட தான் பார்த்தேன், நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கே நீங்கள் போனால் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் மேம் பார்த்துட்டு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. கர்ப்ப போய் ஸ்கேன் பண்ணாங்க. எந்த கட்டி எந்த தொந்தரவும் இல்லைம்மா. உனக்கு வந்து வயசு எல்லாம் கேட்டாங்க, 46 எனக்கு இப்போ நடந்துட்டுருக்குது. 46 போனால் 2 வருஷமாகவே அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருந்தது. மீடிங் அதிகமாக போயிருக்கிறது. மேம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உனக்கு நிற்கிற வயசு தான் இது, பார்க்கலாமனு ஸ்கேன் பண்ணிட்டு எந்த கட்டி எதுவுமே கர்ப்ப போய் வெளியில அப்படின்ட்டு மருந்து எழுதி கொடுத்தாங்க. அதை எழுதி கொடுத்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தொந்தரவை மறுபடியும் மீட்டிங் போயிட்டே இருந்தது. மறுபடியும் மேம் வந்து உனக்கு வந்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், கர்ப்ப பையனை வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம், அதில் கொஞ்சம் சதை எடுத்து நம்ம டெஸ்ட்டு அனுப்பணும்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு. இப்போ அப்படி மேம் எனக்கு பயம் எந்த இதுனாவே எனக்கு பயம் ஆப்ரேஷனுனாவே அதுக்கு பயந்துக்கிட்டே நான் மறுபடியும் 1 வருஷமா வரவே இல்லை. அப்பப்போ வந்துட்டு 21 நாள் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. அப்படியே இருந்துட்டேன். மறுபடியும் எனக்கு அந்த பிரச்சனை வந்தது. மறுபடியும் வந்து பார்த்தேன். மறுபடியும் மேம் அதுவே சொன்னாங்க, உனக்கு அதுதான் பிரச்சனை, வேற அந்த ஃபர்பின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அவங்க அந்த சதையை எடுத்து மறுபடியும் டெஸ்ட்டுக்கு அனுப்புனால்தான் இதை நிச்சயமாக அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு போயிட்டு மறுபடி ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு சதை வந்திருக்குமா கர்ப்ப பையில, அது வரைக்கணும்னு சொன்னாங்க. சென்ட்டு மணிப்பாலுக்கு வர சொன்னாங்க. மணிப்பாலுக்கு வந்தும் ரத்தம் வந்து 6 பாயிண்ட் தான் இருந்தது. டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க, வேறு எனக்கு எந்த பிரச்சனையும் சுகர் இல்லை, எதுவுமே இல்லைம்மா, உனக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. எடுத்துட்டு ரத்தம் 2 பாட்டில் இருக்கினாங்க. இறக்கினதுக்கப்புறம் சிஸ்டருங்க எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, மேமும் பார்த்துக்கிட்டாங்க. வந்த உடனே எனக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. மேம் பார்த்துட்டோன்னே கொஞ்சம் நல்லா இருந்தது. மேம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க சிஸ்டருங்க எல்லாருமே. மணிப்பால் தான் அது பரவாயில்ல, எனக்கு மணிப்பால் வரணுனாவே பயம். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் என்ன ஒன்று போறாங்களேன்னு மேம் வந்து தைரியமாக, ஒரு சின்ன பிரச்சனை தாம்மா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு எனக்கு இங்கே அதாவது அவ்வளோ பார்த்துக்கிறதுனால நமக்கு கர்ப்ப பையே எடுத்துட்டு வருவாங்க. அதாவது மேம் வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு இது மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு பயம் விட்டேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, அது டெஸ்ட்டுக்கு இன்னைக்கு வர சொல்லி இருந்தாங்க. 1 வாரம் ஆச்சு. 1 வாரத்துக்கு அப்புறம் எங்கள் டெஸ்ட்டுக்கு வர சொல்லி இருந்தாங்க. போன வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை போனோம். திங்கக்கிழமை எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அப்புறம் இப்போ வந்து ரிப்போர்ட் வாங்கறதுக்காக வந்தோம். ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டாங்க. அந்த சதை கட் பண்ணி டெஸ்ட்டுக்கு அமைச்சதுனால குத்துறோன்னா இல்லைம்மா பயந்துக்காதன்னு சொன்னாங்க. மறுபடியும் மீட்டிங் வந்தால் மறுபடியும் வர சொல்லி இருக்கிறாங்க. மறுபடியும் வந்துட்டு எதுவும் வராது பயந்துக்காத, மறுபடியும் வந்துச்சுன்னா இந்த 2 மாதம் நினச்சி வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு பார்த்தோம். மறுபடியும் வராது, வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்ட்டு சொல்லிட்டு சுபாசன் அவனுக்கு ரொம்ப நன்றி. சிஸ்டர்னால இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்னாவே பயம், இப்போ கொஞ்சம் பயமே எனக்கு இல்லை.